ஆனா நமக்குன்னு வரும்போது ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, உட்காந்து இருக்கும்போது இந்த பக்கம் சிரிச்சிட்டாங்க இந்த பக்கம் கவிஞர், நான் ஒரு மாதிரி இப்படி கூணி உட்கார இருக்கும்போது என் சோல்ற பிடிச்சி நிமித்தி உட்கார வைக்கிறாரு. படத்தில் அற்புதமான ஒரு பாடல் பாடியிருக்காரு, வெளியில இருந்தா உள்ள வர வச்சிருங்க, அவர் மேடை கூப்பிட்டு ஹானர் பண்ணணும். திவாகர், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் திவாகர், ஓகே நன்றி. அது மாஸ்டர்லாம் இருக்காங்க, ஜாக்குமார் மாஸ்டர்லாம் இருக்காங்க, கவிஞர் எடுத்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து கட்டில் திரைப்படம் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் போயிருக்குன்னா, ரீச் ஆயிருக்கு, பட்டி தொட்டி எல்லாமே ரீச் ஆயிருக்குன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு ஒவ்வொரு காரணங்களாக சொல்கிறேன். ஊடகம்தான் வந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து கட்டில் திரைப்படத்தை வந்து எல்லா இடங்களுக்கும் உலகம் முழுக்க கொண்டு போய், உலகத்தில் வாழக்கூடிய உலக தமிழர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா ஊடகங்கள் தான். அந்த ஊடகத்துக்கு போய், அந்த ஊடகத்துக்கு என்னுடைய நன்றி, ஊடகத்துக்கு, அனைத்து ஊடகத்துக்கும் சின்னது பெருசு. பாரதி சொன்ன மாதிரி அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு, அந்த நெருப்பில் வந்து சின்னதாக பெருசா அப்படின்னு, சின்ன சின்ன பெரிய செட்டப்பில் எடுக்கக்கூடியதாகட்டும், சின்ன மொபைல் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து பல லட்சம் மக்களை போய் சேருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊடகத்துடைய அந்த வீரியம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க எய்ம் சதீஷ், அவங்க டீம் சிவா, இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே நான் வந்து 10 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சிவா அவங்க, சதீஷ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு பிஆர்ஓ இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. இங்கே மேடையில் ஒரு நம்மளை வந்து ஒரு இயக்குனரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. நானும் 25 வருடமா சினிமாவில் இருக்கேன், பாரதி படத்தில் தொடங்கி 25 வருஷமா இருக்கிறேன். ஆனால் நமக்குன்னு வரும்போது ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, உட்காந்து இருக்கும்போது இந்த பக்கம் சிரிச்சிட்டாங்க இந்த பக்கம் கவிஞர், நான் ஒரு மாதிரி இப்படி கூணியை உட்கார இருக்கும்போது என் சோல்ற பிடிச்சி நிமித்தி உட்கார வைக்கிறாரு. அந்த தாய்மை உணர்ச்சி எனக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வேற பிஆர்எஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இவரை வச்ச பிறகு அவங்களை எல்லாருமே நிமிந்து உட்கார வச்சிருக்கிறாரு சதீஷ். அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம், உண்மை இதுதான். முக்கியமாக வந்து கவிப்பரசு இரமுத்து ஐயா அவங்க வந்து, நான் ரொம்ப சின்ன வயசில் நான் ஒரு 11 வகுப்பு படிக்கும்போது அவரை சந்தித்த நேரங்கள் எல்லாமே கையில் கெமிஸ்ட்ரி புத்தகம் இருக்கும், இல்லைன்னா சுவாலஜி பாட்னி இது மாதிரி ஏதாவது புத்தகம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான், இப்போ ஸ்கூல் முடிஞ்சு நைட்டு வந்து முதல் வந்து செலின் சாருடைய, தஞ்சை இரா செலின் அவங்களுடைய திருமணத்தில் தான் அவங்க மூலமாக தான் எனக்கு அறிமுகமாகுது. மீசெல்லாம் முளைக்கல எனக்கு அவ்வளோ சின்ன வயசில் பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி கவிஞர்னா அப்போல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள் இல்லை இல்லையா, கவிஞர்னா ஒரு மாதிரி இருக்காங்க, வேட்டி சட்டை, ஒரு வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் போட்டுருக்கும் போது கவிஞர் முதல் பார்க்கும்போது அந்த கம்பீரம் வந்து ரொம்ப என்னை பாதிச்சுது. கவிஞருடைய தமிழ், அவருடைய மொழி, அவருடைய ஆளுமை, இது எல்லாமே வந்து ரொம்ப பாதிச்சுது. ஆக்சுவலி வந்து கவிஞரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து கவிஞரோட கொஞ்சம் பழக ஆரம்பிச்சுட்டா கவிஞரோட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்றது, அவர் எழுதக்கூடிய அந்த எழுதக்கூடிய தாள் கூட அது வந்து எவ்வளோ அழகாக இருக்கணும், எவ்வளோ நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ உடை, அந்த உடை மாதிரி தான், எப்படி அந்த உடை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், அது மாதிரி கவிஞருடைய மனசு வந்து ரொம்ப அழகானது, ரொம்ப நேர்த்தியானது கவிஞருடைய விஷயம். அதாவது இப்போ 1000 கணைகள் கவிஞர் மேலே வீசப்படலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னா, நெருங்கி பழகும்போது ரொம்ப ஒரு விவிஐபியோட பழகும்போது பெரிய ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம போயிட்டே இருந்தோம்னா அந்த நட்பு தொடராது. செலின் சார் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ தான 32 வருஷம் நினைக்கிறேன். அந்த எவ்வளோ நாள் கல்யாணம் ஆச்சோ அவ்வளோ நாள் வந்து ஒரு கவிஞர் கம்பீரமா ஒரு யானை மாதிரி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பூனைக்குட்டி மாதிரி நாங்கெல்லாம் போயிட்டே இருப்போம். அவங்களுடைய இலக்கிய நிகழ்ச்சிகள், அவங்களுடைய அதெல்லாம் என்னன்னா, அதுல வந்து கவிஞர் நமக்கு என்ன செஞ்சாரு நம்ம அப்படின்னு பாக்குறது இல்லை, அதை வாட்ச் பண்ணாலே போதும். ஒரு ஏகலைவனா கவிஞரை வந்து நம்ம வந்து பார்த்தாலே போதும், எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி மனுஷனுக்கு ஒரு எப்படி கூட இருக்கிறவனை எப்படி வளர்த்து விடணும், ஒரு விஷயம் செஞ்சதை வந்து அவனை எப்படி தட்டி ஊக்குவிப்போர் ஊக்குவித்தா ஊக்குவிப்பவன் கூட தேக்கி வைக்கலாம்னு கவிஞர் வாலி சொன்னார்ல, அதுக்கு உதாரணம் வந்து வைரமுத்து ஐயா தான். யாரு வந்து சந்திச்சாலும், பெரிய இயக்குனர் ஆகட்டும், சின்ன இயக்குனர் ஆகட்டும், அவங்கள வந்து ஊக்குவித்து, இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கவிஞர்லாம் நம்ம படத்துக்குலாம் எழுதுவாங்கன்னு கேட்கறவங்க பெரிய ஆட்களா கேட்பாங்க, ஏங்க என்னங்க இல்ல நம்ம கேட்கறதை கொடுப்பாரா, இல்ல அவர் எழுதுறது தான் வந்து இதுதான் முடிவுன்னு சொல்லுவாரா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, நீங்க அணுகுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி நிறைய கவிஞரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 பத்திரிகையாளர்களுக்கு வந்து தமிழாற்றுப்படை புத்தகம், கவிஞர் எழுதுன அந்த தமிழாற்றுப்படை புத்தகம், அது வந்து இந்த உலகத்திலேயே, நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே தமிழ் மொழிக்கான ஆளுமைகளை பத்தி கவிஞருடைய பார்வையில் எழுதின புத்தகம், கவிஞருடைய படைப்புன்றது வேற, கவிஞர் படைப்பாளிகளை பத்தி கவிஞர் எழுதின அந்த புத்தகம்,
150 பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த புத்தகம் வரதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கலாம், அல்லது நிகழ்ச்சி முடிஞ்சு வெளில போகும்போது உங்களுக்கு பிரஸ் ரிலீஸோட சேர்ந்து அந்த புத்தகம் வழங்கப்படும். மேடையில வந்து கவர் பண்ணி கொடுத்தது கூட அந்த தமிழ்நாட்டு படை தான் சிறப்பு விருந்தினர்களுக்கு. அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு பாசம், என் மேல அவருக்கு பாசம். இந்த கட்டில் இந்த திரைப்பாட்டு ப்ரொமோஷன் அந்த இதுக்காக வந்து அந்த மேக்கிங்காக கவிஞர் வந்து பண்ண அந்த வீடியோஸ் வந்து 100,000 பேர் பார்த்திருக்கிறாங்க. இது மாதிரி இப்ப யாருக்குமே அமையல. எப்படி உங்களுக்கு கவிஞர் இந்த அளவுக்கு உட்காந்து பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்தாருன்னா, நான் ரொம்ப பொடியனா சின்ன வயசுல இருந்தே கவிஞர் அழைச்சு அழைச்சு பின்னாடி போயிட்டு ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இந்த படத்துடைய பாடல்கள் அதாவது கட்டில் ஒரு வரியில நிரூபிச்சிட்டாங்க, கட்டில் மரங்களுக்குள்ளே எங்கள் மரபணு கூட்டம் வசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய மரபணு கூட்டம் வசிக்கிறது இந்த கட்டிலுக்குள்ளன்னு ஒரு கோயிலே குடியிருந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான உயர்ந்த ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஐயா வந்து அவங்களுடைய முதல் பட முதல் கவிதை புத்தகத்தை வந்து உயர்ந்த படைப்பா இருக்கிறதுனால அந்த அந்த உயர்ந்த படைப்பா பாரதிராஜா அவர்கள் வந்து விமானத்துல போகும்போது ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து படிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உயர்ந்த படைப்புகள் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. 1st ஜனவரி 1st வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையால வந்து மகா கவிதை அந்த நூல் வந்து வெளிவரப்போகுது. நீங்க வேணா பாருங்க, இது உண்மையிலேயே வந்து மகா கவிதை தான். ஒரு கவிஞர் வந்து அவனுக்கு முதல்ல கம்பீரம் தேவை, தன்னுடைய படைப்பு பற்றியான ஒரு ஆளுமை தேவை. சோ கவிஞர் வந்து எனக்கு எல்லாமுமா இருக்கிறாங்க. இப்போ புதிய இயக்குநர்கள் யாரு வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமுமா கவிஞர் இருந்து அவங்களுக்கான படைப்புகளை சொல்லக்கூடிய விஷயமா இருப்பாங்க. அடுத்து செலியன் சார சொல்லணும்னா, நான் சினிமா இல்லாத நபர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு தஞ்சை இரா செலியன். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்க கவிஞர் சிநேகன் இவங்களெல்லாம் வந்து கவிஞர் வைரமுத்தையாட்ட முதல் முதல் அவர் செல்வம்ன்ற பேர்ல இருந்த போது சேர்த்து விட்டதே செலியன் சார் தான். அதே போல யுகபாரதி இது மாதிரி நிறைய படைப்பாளிகள் இன்னைக்கு திரைத்துறைக்கு வர்றதுமாக்கா நிறைய படைப்பாளிகள் திரைத்துறைக்கு வர்றது காரணமா இருந்தது தஞ்சை இராச்சலியன் தான். அதாவது அவர் இல்லையே தவிர நிறைய பேரை தஞ்சாவூர்ல இருந்து பஸ் எத்தி விட்டு கவிஞர்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு அவர் வளர்த்து விட்டலாம் தஞ்சை இராச்சலியன் அவர்கள். அப்புறம் பி லெனின் சார் அவங்களை பத்தி சொல்லணும். சார் சொன்னாங்க நான் வந்தேன் ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசிடுவேன், சில உண்மையை பேசிடுவேன், அது வந்து இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட எதிர்பார்த்தோம். ஐயோ அப்ப கான்ட்ரவர்சி ஆகுதுனா ரொம்ப நல்லதுதான்ட்டு இதெல்லாம் நம்ம அது விரும்புறது இல்ல. அவங்களும் வந்து நான் ரொம்ப வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த கட்டில் திரைப்படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வாசனம் எடிட்டிங் லெனின் சாரு ரொம்ப அங்க ஒன்னாதான் இருக்கிறோம், ஒரே இடத்துலதான் இருக்கிறோம் லெனின் சார் நாங்கெல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கிறோம். இந்த வருஷம் அவரும் தேசிய விருது வாங்கினாரு, என்னுடைய படைப்பும் தேசிய விருது வாங்கினுச்சு. ஒரே இடத்துல இருந்துட்டு எனக்கு தெரியாம அவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். சோ அவரும் மேடை ஏறி வாங்கினாரு, என்னுடைய படைப்பு சார்பா ஸ்ரீகாந்த் சார் வாங்கினாரு. லெனின் சார் வந்து மறக்க முடியாது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கட்டில் படத்துடைய விஷயம். சோ அதனால அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எங்க அம்மாவுடைய பாட்டிக்கு சீர் கொடுக்கப்பட்ட அந்த சீர் கொடுக்கப்பட்ட அந்த பழைய கட்டில் இன்னமும் எங்க வீட்டுல இருக்கு. என்னுடைய இளைய தம்பி வரைக்கும் அதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. இந்த இதே கதையை அவர் சொல்லும் போது ஒருத்தர் கதை சொல்லும் போது அது கனெக்ட் ஆச்சுன்னா அது வெற்றி பெறும் அப்படின்றதுனால அந்த படத்தை எடுத்து சர்வதேச விருதுகள் எல்லாம் பெற்று வந்திருக்கு. நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சாரு ஆக்சுவலி வந்து பொதுவா வந்து அவருடைய 100வது படம் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 100வது படம் போட்டுக்கலாமா நம்மளா போட்டுக்கிறதானே அப்படின்னா, இல்ல இல்ல நிஜமாவே வேற ஒரு படம் 100வது படம் அப்படின்னா, அப்பதான் தெரிஞ்சது எனக்கு வந்து மொய் வைக்கும் போதெல்லாம் 101 தானே வைக்கிறோம். 101 ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய 101வது படம் கட்டில். சோ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த 101 தான், நீங்க கல்யாணம் அங்கங்க போனாலும் 100 ரூபாய் மொய் போட்டாலும் அந்த 101 வச்சாதான் அந்த ரூபாய்க்கு மதிப்பு. அது மாதிரி இது வந்து ரொம்ப அழகா ரொம்ப நீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஸ்ரீகாந்த் தேவாசரை பத்தி. அவரால் எனக்கு பெரிய கௌரவம் கிடைத்திருக்கு. நான் வந்து ஒரு ஆந்தாலஜி மூவி அந்த கருவறை அதுக்கு வந்து 8 விருது அப்ளை பண்ணேன், 8 விருது அப்ளை பண்ணேன். ஸ்ரீகாந்த் தேவாசர் கிடைச்சது மூலமா நான் ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு குறும்படத்தை இயக்கிய ஒரு இயக்குனராக நான் மாறிட்டேன். ஸோ எனக்கு இந்த பேர் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நேற்று முன்தினம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து தொலைபேசியில் கூப்பிட்டாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஜனாதிபதி வந்து அவங்க விமு லிங்க் அந்த அந்த ஆந்தாலஜி மூவியுடைய விமு லிங்க் வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. படம் வந்து ஜனாதிபதி பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, முக்கியமா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது உங்களுடைய அந்த கருவறை அப்படின்னு ஜனாதிபதி மாளிகையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது சம்பந்தமா ஜனாதிபதி விரைவில் உங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்னும் சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சியில் இல்லைன்னா கூட மதன் கார்கே அவருடைய மனைவி நந்தினி அவங்க தான் வந்து அதுக்கு வந்து இந்த இந்த இறுதி வடிவத்துக்கு வரும்போது டைரக்டர் வசந்த் சார் ஜூரியா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 13 பேர் இந்த படத்தை பார்த்து ஓகே பண்ணிட்டு தான் டைரக்டர் வசந்த் சார் வந்திருக்கு. 13 பேரும் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு கவிஞர் வைரமுத்தையாருடைய மருமகள் மலன்கரிகருடைய மனைவி அவங்க தான் வந்து அதை வந்து சப்டெட்டில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க என் படத்துக்கு. எல்லா என்னுடைய எல்லா ப்ராஜெக்டுக்கும் அவங்க தான் பண்றாங்க.
வெற்றி பெற்ற நிறைய படங்கள் அவங்களதான் அந்த யாரு சப்டைட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த ஜூரிஸ் கேட்டாங்க. அந்த இரவு வந்து விருந்துல கலந்துகிட்டு போகுது, அந்த ஜூரிஸ் கேட்டாங்க. அப்பதான் சொன்னேன் இது மாதிரி சொல்லும்போது கவிஞரை தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேருக்கு மதன்காரி சார் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. கவிஞர் வந்து ஒரு புரோட்டோகாலோட உச்சம், கவிஞர் அவரு வேற ஒரு உச்சம், ஒரு கம்பீரத்தோட புரோட்டோகாலோட உச்சம். ரொம்ப மதன்காரிக்கு வந்து ஒரு எளிமையோட உச்சம். எப்படி ஒரு கவிஞருடைய ப்ராடக்ட் எப்படி இவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். சோ மதன்காரிக்கு அவர்கள் பாடல் எழுதுனதே கவிஞருக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு ஒன்னதான் கார்ல வந்தாங்க, சோ தெரியுமான்னு தெரியல, இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா, ரொம்ப அதாவது இந்த கதையும் தெரிஞ்சிடக்கூடாது. லெனின் சார் அவரும் காட்சியை விளக்குனாரு, நானும் விளக்குறேன். இந்த கதையும் தெரிஞ்சிடக்கூடாது, கதையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனா அந்த பிரிவை வந்து மனைவி இருக்கிறாளா இல்லையா போயிட்டாளா அப்படின்ற எதுவுமே தெரியாம அந்த பிரிவை வந்து பயவான்னு கமிட் ஆகும்போதே சொன்னேன். இது மாதிரி ஒரு புதிய ஒரு சொல்ல வந்து உருவாக்கி அதை வந்து பாடல பயன்படுத்தி அது என்ன என்னன்னு எல்லாரும் கேட்க வைப்போம் அப்படின்னு பயவான்ற வார்த்தையை வந்து பல லட்சம் பேர் இணையத்துல தேடி இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பு சொன்னிச்சு. காரணம் மதன் கார்கே அவர்கள் தான். ஸோ வந்து பாடல்கள் வந்து ரொம்ப இயல்பா எழுதக்கூடிய ஒரு அவருடைய டீம் தான் எனக்கு. அவர் ட்ரிபிள் ஆர் ராஜமௌழி சார் டீம், அவங்க தான் வந்து எனக்கு வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடத்துல பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மதன் கார்கே அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து கேஸ் ரவிக்குமார் சார், அவங்க கிட்ட ரொம்ப இங்க இல்லைன்னா கூட அவருடைய நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அவர் பார்க்காத விஷயமே கிடையாது, ஆனா அவரு வந்து ஒரு பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஜாக்கோர் தங்கம் அவர்கள், நீங்க வந்து இன்னைக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. பிலிம் சேம்பர் இருக்கு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, அப்புறம் இவங்களுடைய கில்டு. இவங்களுடைய கில்டுல பிலிம் சேம்பர்ல தான் வந்து நான்கு மொழிகளுக்கான படத்தை பண்ண முடியும். சேம்பர்ல இந்திய மொழிகளுக்கான படம்லாம், நான் ஹிந்தில எல்லாம் கட்டில வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னா சேம்பர், தென்னிந்திய மொழிகள்ல பண்ணிருக்கேன்னா அது கில்டு தான் காரணம். ஒரே நேரத்துல மலையாளத்திலையும் தமிழ்லையும் கட்டில நான் பேர் வைக்கும்போது முதல்ல வந்து அவங்க மூலமா நான் சென்சார் பெற்றேன். ஜாக்குவார் தங்கம் அவர்கள் எப்பயுமே அவர் வந்து அவர் வயசே தெரியாது, அவரு வந்து எப்பயுமே யாரு போனாலுமே வந்து அவருக்கு எதிரியே கிடையாது, அப்படி ஒரு தோற்றுவிக்கப்படும். ஆனா அவரு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பண்ணிருக்காரு. இங்க வந்து அனிதா கார்த்திகன் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரவிசங்கர் சார் அவர் வந்து அவருடைய இந்த கதைக்கு நியாயமா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு படம் பண்ணும்போது இயற்கையா இருக்கணும், அது ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மூட கொண்டு வரக்கூடிய ஒரு பிசி ஸ்ரீராமனோட ஸ்டூடெண்ட், பிசாசு படம் பண்ணவர், இது மாதிரி நிறைய படங்கள்லாம் அற்புதமான படங்கள்லாம் பண்ணாரு. ரவிசங்கர் சாருக்கு என்னுடைய நன்றி. பல்ஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து இப்ப ரிலீஸ்க்காக அவங்க வந்து என்னுடைய நிறுவனத்துக்குள்ள உள்ள வந்திருக்காங்க. கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீதா கைலாசம் மேடம் அவங்க வந்து என்னுடைய படத்துல தான் முதல் முதல் நடிச்சாங்க. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ ஒரு 15 படம் நடிச்சிட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கே அவங்களுக்கு டேட்டு கிடைக்குமான அளவுக்கு நானே பதட்டப்படுற அளவுக்கு கீழே தான் உட்காந்துருக்காங்க. மேடை கூப்பிட்டோம், அவங்க கீழே தான் உட்காந்துருக்காங்க. வந்து விகடன் விருது வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. கீதா கைலாசம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறி இருந்திருக்கு பாருங்க. ஒரு இரண்டாம் வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு இரண்டாம் வாழ்க்கைன்னு அவ்வளவு பெரிய விஷயம். நாங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மின்பம்பங்கள் நிறுவனத்துல வந்து அவங்களை வந்து ஒரு பெண் சிங்க மாதிரி பார்த்திருக்கோம். அவ்வளவு ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட், ஒரு 15 நீங்க சன் டிவியில பார்த்து பிரமிச்ச எல்லா விஷயங்களும், அதுக்கப்புறம் வெவ்வேறு தொலைக்காட்சியில பார்த்து பிரமிச்ச எல்லா விஷயங்களும் தயாரிப்பாளர் வந்து கீதா கைலாசம். அந்த மின்பம்பங்கள்ல கட்டி ஆண்ட ஒரு பெண் சிங்கமா இருந்தாங்க அவங்க. வந்து நிறைய தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கைலாசம் சார் வந்து அந்த பொறுப்பை வந்து அவங்களுக்கான சம்பளம் போடுறதுல இருந்து எல்லா பொறுப்பையும் கைலாசம் கீதா மேடத்திட்ட கைலாசம் சார் ஒப்படைச்சிருந்தாங்க. அப்படிலாம் நாங்க பார்த்தவங்க வந்து அவங்க நடிக்க விருப்பப்படுறாங்கன்னு ஒரு தகவல் எனக்கு வந்தோன்னே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எப்படி இவங்களை வேலை வாங்க முடியும், நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி தயங்கி போய் கேட்கும்போது நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து நடிக்கிற ஆர்வம்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து என்னுடைய படத்தில் நடிக்கிற முத முதல் நடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. கீதா கைலாசம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இங்கே வரலன்னா கூட ஏவிஎம் ஐயப்பன் அவங்களாம் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான படங்கள் ஒர்க் பண்ணவங்க. இந்த சவுண்டு இது நல்லா கேட்டுச்சுன்னு சொன்னால் ஏவிஎம் ஐயப்பன், இங்கே வந்து ஸ்ரீகாந்த் சாருடைய இதில் கேட்டுச்சுன்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சரண், இவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். அப்புறம் விஎஃப்எக்ஸ் டிஐ நவீன் அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய மேனேஜர் சண்முகம், அப்புறம் எனக்கு எல்லாமே இருந்திருக்கு ராஜன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மெட்டிவுலி சாந்தி அவங்க வந்து அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு நான் தான் முறமாம சீர் பண்ணேன். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வந்து ஒரு சொந்த சகோதரனாவே மாறிட்டோம். அவங்களுக்கு சகோதரன் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியாது. அண்ணா நீங்க தான் வந்து பண்றீங்க, பார்த்தா நான் தம்பி மாதிரி இருப்பேன், அவங்க அண்ணன் கூப்பிடுவாங்க. நீங்க தான் வந்து என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, நீங்க தான் வந்து புறமாம சீர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக ஒரு ப்ராஜெக்ட்ல நடிச்சு அது குடும்பமா மாறினா மெட்டியூலி சாந்தி அவர்களும், இந்த மேடையில் இல்லைன்னா கூட வடிவுக்கரசி அவர்களும், அவங்க ஒரு தாயாவும் மாறிட்டாங்க, இவங்க ஒரு சகோதரியாவும் மாறிட்டாங்க. அப்புறம் வந்து செம்மலர் அண்ணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தியேட்டர் ஈவெண்ட் நடிக்கக்கூடியவங்க. நான் வந்து இங்க வந்து தமிழ் இந்திய சினிமாவுடைய சென்சார் பாத்தீங்கன்னா சிலது கட் பண்ணியிருப்போம்.
சிலது வந்து போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாங்க கட் பண்ணிருப்போம். ஆனா சர்வதேச திரைப்பட விழாக்கள்லாம் போகும்போது, கட்டில் திரைப்படம் போகும்போது ஒரு ஒரு காட்சி, ஒரு முக்கியமான ஒரு காட்சி, ஒரு அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காட்சி, பிறகு ஒரு மேடையில் அதை பத்தி விரிவா பேசுவோம். அது அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. ஒரு அவங்களுடைய அவங்களுடைய அந்த தாய்மை உணர்ச்சியை வெளிக்காட்டக்கூடிய அவங்களுடைய மார்பகத்தை வந்து உலகத்துல சர்வதேச திரைப்பட விழாக்கள் அத்தனை பேரும் தாய்மை பொங்க கண்ணீர் வடிச்சு அந்த அந்த பாலூட்டும் அந்த காட்சியை வந்து பார்த்துருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி மீரா. மீரா அவங்க வந்து அந்த 1940s கெட்டப் மீரா அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகான கண்கள். பொன்னியின் செல்வன்ல கேட்டிருந்தாங்க, அந்த நேரத்தில் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நம்முடைய ஸ்டில் பார்த்து தான் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து எனக்கு எல்லாமுமா இருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமா ஒரு இதாக இருக்கிற வைத்தியலிங்கம் சார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய ரயில்வே துறையினுடைய தலைமை அதிகாரியாக இருந்தவங்க, இந்திய ரயில்வே துறையை தலைமை அதிகாரியாக இருந்தவங்க வைத்தியலிங்கம் சாருக்கு வந்திருக்கிறாங்க. குமார் அண்ணா இவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷியாம் அவர்கள் அவங்க தான் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் என்னுடைய படத்தில் இந்த டிசைன் அந்த லோகோ விஷயங்கள் எல்லாமே வரைஞ்சி கொடுவது என்னுடைய 25 ஆண்டுக்கான நண்பர். ரொம்ப எல்லாமே குடும்பமாக பழகக்கூடிய விஷயங்கள். மாஸ்டர் நிதிஷ் ஒரு சின்ன பையன், அவன் நடிக்கும் போது சின்ன பையனாக இருந்தான், இந்த கொரோனாவில் டக்குன்னு பெரிய பையன் ஆகிட்டான். அவன் வந்து ஒரு பெரிய பையனாக வளர்றது காரணம் பத்திரிகையாளர்கள் தான். அவன் வந்து நடிக்க வரும்போதே நல்லா நடிக்கிறான்னு எல்லா பத்திரிகை எழுதுவோம். எல்லாருமே வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தது. இன்னைக்கு அவன் எல்லாம் போனான்னா என்ன தண்ணி விட்டு தள்ளி விட்டுட்டு அவன்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம படத்தின் மூலமா அறிமுகமானா அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருக்கு. பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நண்பர்லாம் வந்திருக்கீங்க. அண்ணன் நாராயண அண்ணன், டிஸ்ட்ரிபியூஷன் நாராயண அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க ரெஜென் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு, பல்வேறு நிறுவனங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் போட்டு கொடுக்கக்கூடியவங்க அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் மோகன்ராஜ் சார் வேற வேற ஆக்சுவலி என்னன்னா, மோகன்ராஜ் சார் ஏன் கடைசியில் வச்சிருக்கேன்னா, இன்ஸ்டியூட் 1997 அப்போ வந்து நான் அப்போ காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அதனால சினிமா ஸ்ட்ரைட்டாக கற்றுக்கிறதுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு போய் ரஜினி சார் கமல் சார்லாம் ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. எம்ஜி வல்லப்பன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு, எடுத்தாச்சு. ஆனால் பேட்டி எடுக்கிற போ நேரம் போ மீதி நேரத்துலலாம் வந்து சினிமாவில் யாரையும் சந்திக்க முடியாது. பத்திரிக்கையாளனா மரியாதை இருக்கும், வாய்ப்பு கேட்டு போகும்போது மரியாதை இருக்காது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் வந்து இன்ஸ்டியூட்ல சாட்டை படத்தோட டேரக்டர் அன்பழகன், அதெல்லாம் நிச்சயமா நான் நினைவுப்படுத்தல கூட சொல்லி நிச்சயமா சொல்லுவேன். சாட்டை படத்துடைய அன்பழகன் அவங்களுடைய பவன் இவங்கெல்லாம் அந்த செட்டு இருக்கும்போது சார் வந்து கிளாஸ் கட் அடிச்சிருவாரு, இன்ஸ்டியூட்டுக்கு அதிகமாக வர மாட்டாரு. காரணம் வந்து அவர் ரியல் எடிட்டிங், அவங்க அப்பா மோகன் சார் வந்து எடிட்டிங் இருக்கிறதுனால அந்த ரியல் எடிட்டிங்ல தான் அவர் வந்து இருப்பாரு. வெளியில ஏதோ ஒரு விஷயங்களுக்குலாம் அடிக்கடி போயிடுவாரு, இது பண்ணுவாரு. அவர் கிளாஸ் எடுக்கும் போது அட்டண்டன்ஸ்ல ராஜேந்திர பேர்ல நான் தான் உட்காந்துருப்பேன். அவரு உட்கார்ந்து இருக்கும் போதே நான் வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல பொன்னுச்சாமி ஐயா அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், அந்த இன்ஸ்டியூட்டுடைய தலைமை பொறுப்புல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, ஒரு பையன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறான் கணேஷ் பாபு பேர், ஏதோ ஒரு பொழைச்சிட்டு போறான், சும்மா கிளாஸ்ல உட்காந்துட்டு போறாரு. பிலிம் இன்ஸ்டியூட் வந்து 3 வருஷமே நான் உட்காந்துருக்கேன். சில சமயம் உட்காந்துருக்கும் போது அவர் உட்காந்து போது பின்னாடி போய் உட்காந்துருவேன். பொன்னுச்சாமி அவங்க ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ரெண்டு ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள். சோ எல்லாருக்கும் எந்த கார்த்திகேயன் எல்லாருக்கும் திவாகர் என்ன வரலன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீகாந்த் சாருடைய அவருடைய பேரும் புகழும் இன்னும் பெருசாக ஓங்கணும். ஸ்ரீகாந்த் சார் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் அமர்ந்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப அவர் வந்து நீங்கள் அவர் வந்து ஒரு அட்சய பாத்திரம். உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் வந்து அதை தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அவர்கள் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஆத்மாத்மா நேசிக்கக்கூடியவங்களை நேசிக்கணும்னா தொழில் ரீதியாக நேசிக்கக்கூடியவங்களை மிஸ் பண்ணிடுவோம். சிருஷ்டி டாங்கை பற்றி நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் சிருஷ்டி டாங்கை ஹீரோயினை பற்றி சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம மைண்டில் இருக்கோம், நம்ம வந்து அவங்கள மிஸ் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மிஸ் சுற்றி அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். பூனே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிருஷ்டி டாங்கை அவங்க வரல, அவங்க அப்பா வந்திருந்தாங்க. ஸ்க்ரீன் ஆகுது, படம் ஸ்க்ரீன் ஆகுது. ரொம்ப எந்திரிச்சு நின்று படம் முடிஞ்சு எல்லாருமே, ஆக்சுவலி தமிழர்களை விட வந்து வடநாட்டில் உள்ளவங்க தான் இந்த படத்தை, வெளிநாட்டில் உள்ளவங்க தான் இந்த படத்தை அதிகமாக பார்த்துருக்காங்க. நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்களை கலந்துக்கிட்டு விருது வாங்கினது. ஸோ அப்போது ஒரு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற எனக்கு புரியல, பட் ஏதோ உணர்வு டச் ஆகுது எனக்கு. அப்போ சிருஷ்டி அவங்க பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த தமிழ் பொண்ணு, இதில் ஒரு தமிழ் பொண்ணு ஹீரோயினை பண்ணியிருந்தது, அந்த பொண்ணு தனலட்சுமி, அவர் தனலட்சுமியெல்லாம் தெளிவாலாம் அவங்களுக்கு வரல, அது கொஞ்சம் மாறுபட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தது, அந்த தமிழ் பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்ததுன்னா அதான் அப்போ தான் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, அது தமிழ் பொண்ணு இல்லை. அவங்க அப்பா எந்திரிச்சு ஹிந்தியில் சொல்கிறாரு, அது தமிழ் பொண்ணு இல்லை, மராட்டி பொண்ணு, இந்த ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லுன்னா திரும்பவும் ஜட்ஜி வந்து பாராட்டுறாரு. இந்த ஊர் பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணை நடிக்கிறேன்னா உண்மையிலே ஆர்டிஸ்டாக ஒரு நடிப்புக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒருத்தர் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுடைய மொழியில் அவங்க சொன்னாங்க.
பாதி புரிஞ்சு பாதி புரியாம மத்தவங்களுக்கு கேட்டுக்கிட்டேன். ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப தொழில ரொம்ப நேசிக்கக்கூடிய அவங்க பக்கத்துல இருக்கும்போது மறந்துடுவோம் அப்படின்னு இயற்கையான ஒரு விஷயம் தானே அது. அந்த மாதிரிதான் நான் மறந்துட்டேன். இந்த படத்துக்கு வந்து தனலட்சுமியா அவங்க வந்து ஒரு சவுத் இண்டியன் பொண்ணா, அதுவும் தென் தமிழ்நாட்டு பொண்ணா ரொம்ப தன்னுடைய முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு முழுமையா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி. எனக்கு அப்பப்ப நிறைய பேர் கேட்பாங்க, தான சார் கூட கேட்டாங்க, இந்த பொண்ணு நல்லா வந்திருக்கு நம்ம, இந்த பொண்ணு நல்லா வந்திருக்கு, இல்ல சார் வந்துருவாங்க சார், இந்த வருஷம் வந்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல டிவி ஷோ மற்ற படங்கள் இப்ப ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலயுமே அவங்க வந்து இருக்கிறாங்க. சோ இந்த படம் கட்டில் வந்த பிறகு அவங்க தமிழ்நாடே வந்து அவங்கள தனலட்சுமியா கொண்டாடும். அவங்க வந்து இந்த படத்துல தனம்னா பணம் கிடைக்கிறதுக்கு முக்கிய முதல் காரணமா அவங்க இருக்க போறாங்க சிருஷ்டி டாங்கே. நிச்சயமா நிறைய காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. ஒரு ஹீரோயினா அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே காட்டவே இல்லை, முழுமையா தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ரொம்ப அவங்களுடைய அந்த ஷூட்டிங்ல உள்ள இடங்கள் ஆகட்டும், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆகட்டும், ஒரு ஹீரோயினா இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு வடிவமைப்பு இருக்கும்ல, அது எதுவுமே கேட்காம முழுக்க முழுக்க நடிப்பு பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமானது இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்து நடிச்சாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரைட்டா நடிச்சாங்க. ஸோ வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை நடிக்கிறதுக்கு செம்மலர் அண்ணம் அவங்கள்ட்ட வந்து எப்படி அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகளா இருக்காங்க, எப்படி இத்தனை மாசத்துல எப்படி இருக்கணும், இந்த மாசத்துல எப்படி இருக்கணும், இந்த மாசத்துல எப்படி இருக்காங்க. ஸோ அந்த சிருஷ்டி டாங்கே அவர்களுக்கு நிச்சயமா வந்து இந்த படத்தின் மூலமா தேசிய விருது கிடைக்கணும், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் திரும்பவும் கிடைக்கணும், கவிஞர் ஐயாவுக்கும் கிடைக்கணும், ஸ்ரீகாந்த் தேவா சாரை சரியா எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் இந்த மேடையில் நான் சொல்றேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய குழு எல்லாருக்குமே, என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம்லாம் வந்திருக்கிறாங்க, கேமராவுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய அதாவது அமலன், தஞ்சை அமலன் இப்படி நிறைய நண்பர்கள் பேர் சொல்ல அப்படியே பெரிய லிஸ்ட்டு, யாருக்கு விடுறது, யாரை சொல்கிறது, யாரை விடுறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் நான் ஏதாவது பேரை தவிர மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நிச்சயமாக வந்து அப்படி இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக கில் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஜாக்வார் தங்கம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம்.